நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ஜாக்கிங் போகிறேன். வெயிட் ஏறிடுச்சு, அதனால் ஜாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸசைஸ் நம்ம உள்ளரே என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் வெயிட் குறைய மாட்டேங்குது, அதனால தான் சரி ஜாக்கிங் பண்ணுவோம், அப்போயாவது வெயிட் குறையதாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்மார்ட் வாட்ச்சு. இப்போ இதிலேருந்து தான் வந்து இது மூலமாக தான் வந்து நம்ம எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் ஓட போகிறோம் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்க போகிறோம். 3, 2, 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனோட ஜிபிஎஸில் கனெக்ட் ஆகிருக்கு, என்னோடய ஹார்ட் பீட்டு எல்லாத்தையுமே காமிக்கும். நான் இப்போ வாக்கிங் தான் வந்து ஃபஸ்ட்டு வார்ம் அப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ஓடி, அதனால் இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துக்கலாம். ஸ்மார்ட் வாட்ச் தான் நிறைய பேர் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறீங்களே. இது வந்து சாம்சங், இன்னும் அந்த வாட்சோட ரிவ்யூவே நான் இன்னும் போடலை, போட்டேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஜாக்கிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் பேசிக்கிட்டே இருந்தனா என்னால் ஓட முடியாது, அது வந்து பேட்டரி சேவர் மாதிரி ஆஃப் ஆயிரும், நம்ம வேணுன்றப்ப பார்த்துக்கலாம். ஓகே, நான் ஓடிட்டு திருப்பி நான் வீடியோ எடுக்கிறேன், எவ்வளோ ஓடிருக்கேன் 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். அப்படியே பாஸ் ஆயிரும், நம்ம நின்னோம்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ பாஸ் ஆயிரும், ஓடினா தான் வந்து அதுவும் ஓடும். வந்து சிக்னலில் நின்றுக்கிட்டு இருக்கேன், அதனால் ஓடாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஊராக இருந்தால் ஊராக பூந்து ஓடலாம், சிங்கப்பூர்லலாம் சிக்னலெல்லாம் முந்து ஓடினா அவ்வளோதான் சோழி முடிஞ்சு, அப்படியே தம்பி நீ ஊருக்கு கிளம்பப்பான்னு அனுப்பி விட்ருவாங்க, அதனால் சிக்னலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூப்பர் பைக்காவது பார்க்கலாமே, ஒரு பைக்கை கூட காணும். சிக்னல் போட்டாங்க, கிளம்பியாச்சு, என்ன 1 கிலோமீட்டர் இதுக்கே சுத்தமாக முடியலை, நாக்கு தள்ளுது, நாக்கு தெளிசு ஒருக்குது. எப்பயுமே 4 கிலோமீட்டர் ஓடிடுவேன், நிற்காமல் 4 கிலோமீட்டர் ஓடிடுவேன். மாஸ்க் போட்டிருக்கேன் நிறையா என்னன்னு தெரில, சிங்கப்பூரில் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் ஓடுறதா இருக்குது. நான் மாஸ்க் போடாமல் போடலாம், உடல் பயிற்சி நிலையத்துலலாம் மாஸ்க் போடுவானான்னு தான் சொல்லியிருக்காங்க, பட்டு நம்ம உடல் பயிற்சி நிலையத்தில் இல்லை பப்ளிக்லாம் ஓடுறோம், அதனால் மாஸ்க் போட்டுக்கிறது தான் நல்லது. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பூங்கா இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கேன். நான் கடைசியாக ஜனவரியில் ஓடினது, அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் ஆனதுனால நாக்கு தெளிசு அந்த அளவுக்கு தள்ளுது. பரவாயில்ல, 4 கிலோமீட்டர் ஓடிடுவோம், நம்மளாம் முடிவு பண்ணிட்டா நம்ம வச்சு நம்மளே கேட்க மாட்டோம். ஓகே, நான் அந்த எக்ஸசைஸ் பண்ணுற இடம்னு சொன்னேன்ல பார்க்கு, அங்கே போயிட்டு திருப்பி வீடியோ எடுக்கிறேன். சுத்தமாக முடியலை, நான் 2 கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணேன். ச்சே, இவ்வளோ நேரம் ரெக்கார்டு பண்ணாமே பேசிக்கிட்டு இருந்திருக்கேன், சுத்தமாக முடியலை. 2 கிலோமீட்டர் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, 1:92 தான் போயிட்டுருக்கு. ஆனால் 2 வருஷமாக இது கரெக்டாக லாஸ்ட்டாக ஜனவரியில் ஊரில் ஜாக்கிங் போனது, கிட்டத்தட்ட 9 மாதம் ஆயிடுச்சு, அதனால் வந்து முடியலை சுத்தமாக, அதனால் கொஞ்சம் அதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கும் மெதுவாக தானே போனோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக காசெல்லாம் கிடையாது, ஃபுல்லாக ஃப்ரீ தான். இங்கே பாருங்கள், இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணலாம். நான் எப்போயுமே அதை 2020 ஜனவரியில் இங்கே வந்துடுவேன், 2020லாம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் டிசம்பர்லேருந்து தான், டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு 74 கிலோ இருந்தது, அதனால் வந்து வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக ஜாக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். நான் இருக்கிற இடத்துலேருந்து இது 2 கிலோமீட்டர் தான், அப்படி ஜாக்கிங் வந்து இங்கே உள்ளார இதுக்குள்ளரே 2 கிலோமீட்டர் ஓடினா 4 கிலோமீட்டர் டெய்லி ஓடிடுவேன், மினிமம் 4 கிலோமீட்டர். இங்கே பாருங்கள், இதில் என்னென்ன ஜாக்கிங்கு, இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ஃப்ரீ தான், எதுக்குமே காசு கிடையாது. இங்கே பாருங்கள், எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, நான் இதுக்கு வந்து
கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் முடிய போதா? ஆமாம், இந்த ஜனவரி வந்தால் 2 வருஷம் ஆக போகுது இந்த இடத்துக்கு வந்து. அப்போல்லாம் இந்த நிறைய மரங்கள் கிடையாது, இப்போ நிறையா மரங்கள் வச்சு திருப்பி வந்திருக்கு. புது மரங்கள் நிறையா இருக்கும், முன்னாடி இவ்வளோ மரங்கள் கிடையாது. இது ஃபுல்லாகவுமே கார்டன் தான். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லோரும் ஜாக்கிங் தான் போவாங்க, நைட் டைமில் ஜக ஜோதியாக இருக்கும். பதினஞ்சு நிமிஷத்தில் 2 கிலோமீட்டர் போயிருக்கேன், பரவாயில்லையா? இல்லை, நான் முன்னாடியெல்லாம் 20 நிமிஷத்துலேயே 3.5 கிலோமீட்டரை தொட்டுருவேன், ஹாஃப் அன் ஹவரில் 4 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுவேன். ரொம்ப நாள் ஆச்சு, இல்லை அதனால் முடியலை, பரவாயில்ல. இது மாதிரிலாம் இந்தியாவில் இருந்தால் செம்மையாக இருக்கும்ல, பட் இல்லை. ஏன் இல்லை? பூங்கா கட்டுறேன்னு சொல்லி காசு ஆட்டையை போட்டால் எப்படி இருக்கும்? எவ்வளோ செம்மையான பிளேஸ் தெரியுமா? முன்னாடிலாம் இந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஃபாரின் ஒர்க்கர்ஸ்லாம் நிறையா பேர் இருப்பாங்க, அந்த பாருங்கள் அந்த கூடார மாதிரி இருக்குல்ல, இப்போ அதிலெல்லாம் உட்காரவே கூடாதுன்னு சுற்றி அடைச்சிட்டாங்க பாருங்கள். த ரீசன் ஃபார் கொரோனா எல்லாம் பாருங்கள், சிங்கப்பூரியன்ஸ் தான் நல்லா. இதில் நம்ம ஆளுங்க நிறையா பேர் ஃபாரின் ஒர்க்கர்ஸ்லாம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இப்போ பாருங்கள் எல்லாம் சிங்கப்பூரியன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிலமை நார்மல் ஆகலை. நம்ம ஊரில் வந்து இந்த எட்டு வடிவில் நடக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, எட்டு வடிவில் நடந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக வந்து இந்த இது போட்டிருக்காங்க. இந்த இருங்க, இந்த பார்த்துருக்கு பார்த்தீங்களா, இது கரெக்டாக 8 மாதிரி தான் இருக்கும். இந்த பாருங்கள், இது வந்து 8 வடிவில் இருக்கும். முன்னாடி வந்து அதை நான் போன வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் போன வருஷம் இல்லை, ஆமாம் போன வருஷம் தான் கரெக்டாக போன வருஷம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு செடிகள் இதுக்குள்ளே இல்லை, இப்போ செடிகள் நிறையா இருக்குது. 8 வடிவில் நடக்கிறதுனா இதில் நடக்கலாம், சூப்பராக. இங்கே பாருங்கள், 8 வடிவில் நடக்கிறதுனா இதில் நடக்கலாம், அற்புதமாக இருக்குல்ல. நிறைய ஃபார்மிங்லாம் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆமாம், நிறையா செடிகள்லாம் வச்சு ஃபார்மிங் மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் முன்னாடி கிடையாது. கீரைகள்லாம் இருக்க மாதிரி இருக்குது, என்னென்ன செடின்னு தெரில, இருட்டாக இருக்குது அதனால தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து பூங்கானா இப்படி தான் இருக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணம். இந்த பாருங்கள், இந்த அங்கே போனால் குழந்தைங்க விளையாடுற இடம், இருங்க காமிக்கிறேன் அதையும். நம்ம ஊரில் வந்து இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பிங் மால் தான் போனோம், ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த பாருங்கள், இதுதான் குழந்தைங்க விளையாடுற இடம். இங்கே பாருங்கள், இந்த சின்ன குழந்தை பாருங்கள். இப்போ நம்ம ஊராக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, ஏறாதா விழுந்துருவா விழுந்துருவா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை பயமுறுத்தி விழுக வச்சுருவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கண்ணா. அந்த குழந்தைய பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு, சிங்கப்பூர் குழந்தைகள் அதில் பிடிச்சிக்கிட்டு அதில் அது வேகமாக அப்படி போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். மேலே கயிறு மாதிரி கட்டி விட்ருக்காங்க. இங்கே சருக்கள் இதில் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க, சரி பூங்கா சுற்றி பார்த்தாச்சு, ஆல்ரெடி ஆச்சு. பூங்கா சுற்றி பார்த்துட்டேன்னா இந்த இடத்துக்கு தான் ரெகுலராக வருவேன். இனிமேலும் வந்து ப்ராப்ளம் இல்லை, சுச்சுவேஷன் இப்படியே இருந்தால் வாரத்தில் ஒரு 3 டேஸாவது வந்து ரன்னிங் திருப்பி ஓடணும்னு பார்க்குறேன். பார்ப்போம், சுச்சுவேஷன் நல்லா இருந்துச்சு வெளியில் போகலான்னா வரலாம். என்ன தான் வந்து நம்ம எக்ஸசைஸ் உள்ளர பண்ணாலும் வெயிட் குறையாது, ஆனால் ஜாக்கிங் போனால் அதோட எஃபெக்டே வேறு மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக.
எவ்வளோ பேர் ஜாக்கிங் போகிறாங்க பாருங்க. ஜாக்கிங் போகிறது லவ்வர்ஸுக்கெல்லாம் சிறந்த இடம். சைக்கிளிங் ஒரு சிறந்த சுற்றுப்புற சூழல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கு வந்து இது ஒரு உதாரணம். மூணு 71 ஓடிட்டேன், 4 கிலோமீட்டர் முடிய போகுது. அப்பா திருப்பி சிக்னலில் மாட்டிக்கிட்டேன். சுத்தமாக முடியலை. கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு அப்புறம் ஓடுறேன். நல்லா வேர்க்குது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா வேர்க்குது. இந்த அளவுக்கு வேர்த்து எனக்கு கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. உண்மையிலே நம்ம ஓடிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்பு சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஜாக்கிங் போயிட்டு வந்தோம்னா நல்லா ஃபீல் பண்ணேன், நல்லா ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவேன், நைட்டு நல்லா தூக்கம் வரும். ஆனால் என்ன, நைட்டு ரொம்ப பசிக்கும், அதுதான் மேட்ரு. அப்பா சிக்னல் விழுந்து விட்டது. மூன்றரை கிலோமீட்டரு முடிச்சிட்டேன், 4 கிலோமீட்டர் முடிக்க போகிறேன். 1 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டேன், நான் 3 கிலோமீட்டர் தான் ஓடிருப்பேன். சரி, இன்னும் கொஞ்சம் இருக்கிறதையும் ஓடிடுவோம். ஓடிட்டு ஃபைனலாக வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு வாட்சில் எத்தனை கிலோமீட்டர் காமிச்சிருக்கு என்னன்ற டீட்டெயில்ஸ். 33 minutes 23 seconds, you've completed 4 kilometers. அது 33 மினிட்ஸ் ஆயிருக்குன்னு வருது. 4 கிலோமீட்டர் அப்பா அப்பா நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட முதுகெலாம் வலிக்குது, உடம்புல இருந்து அப்படியே ஹீட்டாக காற்று வெளியேறுது, பயங்கரமாக வேர்க்குதா. இதற்காகத்தான் இந்த போராட்டம். முன்னாடிலாம் வேர்வை வேலை செஞ்சு வரும், இப்போ ஏசியிலே இருக்கிறதுனால வேர்வையே வரமாட்டேங்குது. இந்த மாதிரி வேர்வை வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, 9 மாதம் ஆச்சு. இந்தியாவில் ஜனவரியில் வேர்வை வந்தது, இப்போ செப்டம்பர். அப்பா அற்புதமாக இருக்குது, ஆனால் உடம்புலாம் வலிக்குது, கண்டினியூஸாக ஓட முடியல. ஓகே, இப்போ வாட்ச் காமிக்கிறேன், எத்தனை கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நேரம்னு. ஃபினிஷ் கொடுத்துருவோம். ஃபினிஷ் ஒர்க் அவுட்டான்னு கேட்குது. ஆமாண்டா அப்படின்னு சொன்னோம்னா டச் ஸ்க்ரீன் தான் அது பாருங்கள், மொத்தமாகவே காமிக்குதா. ஓ, மொத்தம் பார்த்திங்கன்னா 6:50 PM ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 7:35 முடிச்சிருக்கேன். 42 நிமிஷம் டைமிங், 42:24. 4.5 கிலோமீட்டர் ஓடிருக்கேன், ஓடிருக்கேன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடந்திருப்பேன், 3 கிலோமீட்டர் ஓடிருப்பேன்னு சொல்லலாம். மொத்தமாக கலோரி வந்து 307. வேகத்தை காமிக்குது பாருங்கள், ஒர்க் அவுட் டூரியேஷன் 42 நிமிஷம், 307 கலோரி டோட்டல் டூரியேஷன். டோட்டல் டூரியேஷன் வந்து அதாவது இந்த அந்த பாஸில் போட்டிருந்தோம்ல அந்த டைம்லாம் சேர்த்து 45:44 நிமிஷம். ஆவரேஜ் பேஸ் 9:19 கிலோமீட்டர், ஆவரேஜ் ஸ்பீடு 6.4 கிலோமீட்டர் ஓடுறே ஒரு அவரு. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஹார்ட் பீட் ரேட்டு வந்து காமிக்கலை, அது என்னன்னு தெரில, காமிக்கலை. வேர்வை இருந்தால் சரியாக காமிக்காது. இங்கே பாருங்கள், நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடித்தேன்றதை மேப்பு காமிக்கிது பாருங்கள். இந்த ரோடில் போய் அந்த ரோடில் வந்தேன் அப்படின்னு காமிக்குது, போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்துட்டேன்ல அதை காமிக்குது. அவ்வளோதாங்க,
இன்னும் இதில் நிறையா பார்க்கலாமே, இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஹார்ட் ரேட் 87 இருந்திருக்கு. பாருங்க இன்னைக்கு தான் ஓடி இருக்கேனே, ஒர்க் அவுட் இன்னைக்கு தான் பண்ணியிருக்கேன். சம்டைம் வாட்ச் கட்டியிருக்கையில் ஏதாவது கொஞ்சம் வேகமாக வேலை செஞ்சோம்னா அதுவும் இதில் காமிக்கும். இதெல்லாம் நிறைய விஷயம் காமிக்கும், காமிக்கல. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, இது இது மாதிரி நீங்களும் வந்து, அதாவது சுவர் இருந்தால் தான் சுத்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம ஃபேமிலி எல்லோரையும் நல்லா பார்த்துக்க முடியும். கச கசன் இருக்க உடனே போய் குளிக்கணும், அது கொஞ்சம் வேர்வை அடங்கட்டும்னு வெயிட் பண்ணுறேன், இல்லைனா சளி பிடிச்சிக்கும், இல்லைனா தலைவலி வரும். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணையில் வந்து இப்போ நான் டோட்டலாக எவ்வளவு 40 நிமிஷம் காமிச்சிருக்கு, நீங்கள் 40 நிமிஷமே எடுத்துக்கோங்க. ஆனால் 1/2 hour தான் வந்து நான் ஓடின டைம் பார்த்திங்கன்னா 1/2 hour தான். நீங்கள் வந்து எவ்வளோ நேரத்தில் ஓடுறீங்க அப்படின்றத வந்து எனக்கு அனுப்புங்க. அதுக்காக இந்த மாதிரி வாட்செல்லாம் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சாம்சங் ஹெல்த்துன்னு ஒரு ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சாம்சங் ஹெல்த் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போ அந்த வாட்சில் இருக்க எல்லாமே வரும். நான் அடுத்த தடவை ஜாக்கிங் போயில நான் அந்த சாம்சங் ஹெல்த்தில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், வாட்ச் கட்டாமல் அதுலேயும் ஓடலாம். இந்த வாட்ச் வந்து என் தம்பி தான் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாப்புல. இந்த வாட்ச் வந்து நான் வெயிட்டு லாஸ் பண்ணுறதுக்கு, உடம்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் வந்து வண்டி ஓட்டையிலெல்லாம் கால்லாம் பேசிக்கலாம், அதனால் வந்து எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நான் வாங்கல 20,000 ரூபா, நான் அந்த வாட்சை ரிவ்யூ பண்ணவே இல்லை, கண்டிப்பாக ஒரு தடவை பண்ணுறேன். நீங்கள் வந்து இதுதான் இந்த வாட்சை வச்சு தான் நீங்கள் ஓடணுன்றது கிடையவே கிடையாது. சாம்சங் ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்பில் இதில் இப்போ வர்றது எல்லாமே அப்படியே வரும். நெட்டு மட்டும் இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும், அதான் ஜியோ ஃப்ரீயாக தராங்களே, காசு தான் கட்டுறோம். இருந்தாலும் அது நமக்கு அதான் ஒரு நாளைக்கு 2 GB இருக்குது, அதனால் வந்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஒர்க் அவுட் அதை இது பண்ணிட்டீங்கன்னா அது இதை விடனா நல்லாயிருக்கும். அதாவது நம்ம வேகமாக ஓடினோம்னா ரொம்ப வேகமாக ஓடுறேன்னு சொல்லும், மெதுவாக ஓடனா ரொம்ப மெதுவாக ஓடுறேன்னு சொல்லும், அந்த மாதிரி பிகினிங்கு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அதையும் வந்து அதில் கூட பண்ணலாம். அது மாதிரி பண்ணி என்னோடய ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியுதான்னு பாருங்கள். சின்ன பசங்களாம் ஈஸியாக பிரேக் பண்ணிடுவீங்க, பெரியவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பார்த்து உங்கள் நண்பன் அருண்.